الحمد لله رب العالمين الصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلام القديم وفي الفرقان الأمين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم இத்துனியாவையும் ஆக பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலித்து வரும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாவிட்டுமாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வாழ்வை பின்துயர்ந்த உத்தம சக்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுகதாக்கள், அபதாபுகள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள், அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணிய மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதத்தை அடைந்தவுடன் இப்படி ஒரு துவாவை செய்வார்கள். அல்லாஹும பாரிக் லனா ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். காரணம் என்ன தெரியுமா? இந்த மூன்று மாதங்களும் பரக்கத்து பொருந்திய மாதங்கள். அப்படி இருக்கும் பொழுது ரஜபு மாதம் நம்மை கடந்து சென்று விட்டது. ஷாபானுடைய மாதத்தில் இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக ஷாபானுடைய 15 பராத்துடைய இரவில் நாம் அமர்ந்துள்ளோம். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பராத்துடைய இரவில் அதிகமான அமல்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஒரு சில நபர்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வரும், பராத்துடைய இரவுன்னு ஒரு இரவு இருக்கா? அந்த இரவுல எதுக்கு அதிகமான இபாதத்துகள் செய்ய வேண்டும்? அதுக்கு அடுத்த நாள் எதுக்கு நோன்பு நோக்க வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கும். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடைய ஹதீஸ் அதற்கு தீர்வு சொல்லுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து தருகின்றார்கள், இப்னு தையம்னு ஒரு கோத்திரம் இருக்கு. அந்த இப்னு தையமுடைய கோத்திரத்துல ஆடுகளுக்கு எல்லாம் ரோமங்கள் அதிகம், முடிகள் அதிகம். வழக்கமா இருக்க ஆடுகளுடைய ரோமத்தை காட்டிலும் அந்த கோத்திரத்தில் உள்ள ஆடுகளுடைய ரோமங்கள் அதிகம். அதை ஒப்பிட்டு சொல்லுகின்றார்கள், இப்னு தையம் கோத்திரத்தில் உள்ள ஆடுகளின் ரோமத்தின் அளவு பாவங்கள் இருந்தாலும் இந்த பராத்துடைய இரவில் நீங்கள் துவா கேளுங்கள், அல்லாவிடம் இஸ்திகார் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். இரண்டாவது விஷயம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்து தருகின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபானுடைய 15 பராத்துடைய இரவில் நீண்ட நேரம் சஜ்தா செய்தார்கள். எந்த அளவுக்குனா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்களான்னு பயப்படக்கூடிய அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேர சஜ்தாவில் துவா செய்தார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபன அலா தீனிக் என்பதாக துவா செய்து கொண்டிருந்தார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்து தருகின்றார்கள். புரிதல் வேண்டும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நாட்களை விட இந்த நாளில் அதிகமான இபாதத்துகள் செய்து அதிகமான நீண்ட நேரம் துவாவில் ஈடுபட்டு இருந்தார்கள். மூன்றாவது விஷயம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் மிஹராஜுடைய பயணம். அந்த மிஹராஜுடைய பயணத்தில் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு வர வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் பார்த்தான். ஆனால் இப்பொழுது இந்த ஷாபானுடைய 15 பராத்துடைய இரவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்காக தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து அல்லாஹ் முதலாவது வானத்திற்கு வந்து இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் பார்த்து கேட்கின்றான். யாராவது பாவ மன்னிப்பு கேட்பவர் இருக்கின்றீர்களா? யாராவது இஸ்திகார் செய்பவர்கள் இருக்கின்றீர்களா? நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறேன் என்பதாக முதலாவது வானத்தில் இன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். இரண்டாவது, யாருக்காவது ரிஸ்கில் பரக்கத்து வேண்டுமா? கேளுங்கள், நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். மூன்றாவது, யாருக்காவது ஆஃபியத்து வேண்டுமா? நோய் நொடியில் இருந்து பலா முசீபத்தில் இருந்து உங்களுக்கு ஆஃபியத்து வேண்டுமா? கேளுங்கள், நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது வானத்தில் இருந்து கேட்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது மற்ற நாட்களை விட அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த பராத்துடைய நாளில் முதலாவது வானத்திற்கு வந்து நம்மை பார்த்து கேட்கின்றான் என்றால் இந்த இரவு சிறந்த இரவு தானே? இந்த இரவில் நாம் கேட்டு பெற வேண்டியது தானே? அது மட்டும் கிடையாது, நான்காவது விஷயமாக சொல்லுகின்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபானுடைய 15 பராத்துடைய இரவில் வீட்டில் இல்லை,
வீட்டுல இல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேடி அலைந்தோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ஜன்னத்துல் பகி கபிரஸ்தானில் துவா செய்து கொண்டிருந்தார்கள் கபிர்வாசிகளுக்காக. நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராத்துடைய இரவில் கபிரஸ்தானுக்கு சென்று அவர்களை ஜியாரத்து செய்து அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் கபிர் ஜியாரத் செய்து அவர்களுக்காக துவா செய்வது கூடும். ஐந்தாவது விஷயம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த விஷயம் இது ஒன்று போதும் ஆதாரங்களாக இருப்பதற்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், பராத்துடைய இரவு வந்துவிட்டால் இரவில் அதிகமாக இபாதத்து செய்து கொள்ளுங்கள், பகலில் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி தருகிறார்கள். இத்தனை விஷயங்கள் நமக்கு ஆதாரங்களாக அமைந்துள்ளது. பராத்துடைய இரவு என்பது உண்டு. அந்த பராத்துடைய இரவில் இரவு நேரம் நீண்ட நெடிய இபாதத்துகள் செய்ய வேண்டும். அடுத்த நாள் நாம் நோன்பு நோக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, இந்த பராத்துடைய சிறப்பு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா முதலாவது வானத்திற்கு இறங்கி கேட்கின்றான், யாருக்காவது மன்னிப்பு வேண்டுமா, மன்னிப்பு வேண்டுமா கேளுங்கள், நான் தருகிறேன். கண்ணி மிகுந்த அல்லாவின் நல்லடியார்களே, மன்னிக்க தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை உணர வேண்டும். அல்லாஹ் அதற்கு முன்னாடி நமக்கு அதிக அதிகமான நியமத்துகளை செய்திருக்கின்றான். நம்ம செய்யற தப்ப மறைச்சிட்டான், இது ஒரு மிகப்பெரிய நியமத்து. நாம் செய்யற தவறுகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படையாக காலையில செய்யற தவற சாயந்தரம் தொழுகையில் மகரிபுடைய வக்தில நோட்டீஸ் போர்டுல போட்டானா, யாராவது அவனை மதிப்பானா, இல்லது அவன் தான் மரியாதையாக இந்த உலகத்தில் வெளிவர முடியுமா? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம்முடைய பாவத்தை மறைத்து விட்டான். இதுவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா செய்த மிகப்பெரிய நஹ்மத்து. அது மட்டும் கிடையாது, ஒருத்த ஒரு பாவத்தை செஞ்சிட்டானா அவனுக்கு நீண்ட நெடிய காலங்கள் அவகாசம் தருகின்றான் அவன் இஸ்திஃபார் செய்வதற்காக. அவனுடைய சக்ராத்து வரை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு பாவ மன்னிப்பு தேட ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளான். அல்லது இப்படியும் சொல்லலாம், இது போல ஒரு விசேஷ சில இரவுகளை கொடுத்து அந்த நாளில் அல்லாவே முன் வந்து அவனை பாவ மன்னிப்பு கேட்க வைத்து அல்லாஹ் மன்னிப்பு தருகிறான் என்பதும் நாம் புரிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இரவு தான் இது. இந்த இரவில் அல்லாவிடம் அதிகமாக நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்டு நாம் இன்று பிறந்த பாலகரை போல மாற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அதற்கு அருள் புரிவானா? இரண்டாவது விஷயம், ரிஸ்க், ரிஸ்கில் பரக்கத்து வேண்டுமா என்னிடம் கேள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். ரிஸ்க்னா வெறும் உணவு மட்டும் கிடையாது, நாம் சுவாசிக்கின்ற காத்து ரிஸ்க், நம்முடைய ஆயுள் அதுவும் ரிஸ்க். இந்த ஒரு விஷயத்தை நம் புரிதல் வேண்டும். இந்த ஷாபானுடைய 15 பராத்துடைய இரவில் ஒவ்வொருவனும் செய்த பாவத்தை, ஒரு வருட கணக்கில் நாம் செய்த பாவத்தை ஒரு நாள் கணக்கே அல்லாவிடம் அளக்குமார்கள் இன்னைக்கு சப்மிட் பண்ண போறாங்க. மலக்குமார்கள் மூணு விதமா நம்முடைய கணக்குகளை சப்மிட் பண்ணுவாங்க. முதலாவது முறை என்ன தெரியுமா, காலையில செய்யக்கூடிய பாவங்களை சாயந்தரமும், சாயந்தரம் செய்யக்கூடிய பாவங்களை காலையிலும் சப்மிட் பண்றது ஒரு ஃபர்ஸ்ட் வழிமுறை. ரெண்டாவது வாரத்துக்கு வாரம் சப்மிட் பண்ணுவாங்க, திங்கக்கிழமை ஒன்னு வியாழக்கிழமை ஒன்னு, இந்த நாட்களை சப்மிட் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியாக வருடத்திற்கு ஒரு முறை சப்மிட் பண்றது இந்த பராத்துடைய இரவில் தான். அப்படி இப்ப கொண்டு போய் சப்மிட் பண்ண போறாங்க. இதில் அல்ல, அது மட்டும் கிடையாது, நம்முடைய பாவங்களும் சப்மிட் செய்யப்படும். இந்த பாவத்தை விட்டு நாம் இஸ்திக்பார் செய்து மீண்டு கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்முடைய ஆயுட்காலமும் நமக்கு இந்த வருடம் நடக்க போற எல்லா விஷயங்களும் நமக்கு வருகின்ற ரிஸ்க்குகளும் இன்றுதான் குறித்து வைக்கப்படும். ஒருவேளை அந்த மரண ஏட்டில் நம்முடைய பெயர்கள் இருந்தால் அல்லாவிடம் கேட்டு அதில் மாற்றம் செய்யக்கூட நம்மால் முடியும். அதனால் தான் அல்லாஹ் கேட்கின்றான், ரிஸ்கில் பரக்கத்து வேண்டுமா, உன்னுடைய ஆயுட்காலத்தில் பரக்கத்து வேண்டுமா, இந்த ஷாபான் 15 இந்த பராத்துடைய இரவில் என்னிடம் கேள், நான் முதலாவது வானத்தில் இருக்கின்றேன், உனக்கு தருகிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். மூன்றாவது விஷயம், ஆஃபியத்தை தருகின்றேன். இன்னைக்கு பெரும்பாலும் அவதிப்படக்கூடிய ஒரு நிலை, ஒரு வைரஸ் நம்மளை எல்லாம் தாக்கி கொண்டு வீட்டிலே முடக்க வைத்து விட்டது, அப்படிதானே? அதுதான் இன்னைக்கு உண்மையான நிகழ்வு. வீட்டை விட்டு வெளியே வர முடியல, ஒரு வைரஸுக்கு பயம், ஒரு நோய்க்கு பயம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா கொடுத்த நோய்க்கு அல்லாஹ் தான் ஷிஃபா தர வேண்டும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பராத்துடைய இரவில் நாம் இந்த உலக மக்கள் அத்துணை நபர்களுக்காகவும் கேட்க வேண்டும், எங்களை பிடித்துள்ள இந்த நோய்க்கு ஆஃபியத்தை தா, ஷிஃபாவை தா என்று உலக மக்கள் அத்துணை நபர்களுக்கும் நாம் கேட்க கடமைப்பட்டுள்ளோம். கண்ணி மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மூணு விஷயத்தை நீங்க கவனமா யோசிச்சு பார்க்கணும். மன்னிப்பு, ரிஸ்க், ஆஃபியத்து, இந்த மூன்றும் அல்லாஹ்வை தவிர உலக மக்கள் யாராலும் தர முடியாது.
அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த விசேஷ இரவில், பராத்துடைய இரவில் முதலாவது வானத்தில் வந்து நம்மை நோக்கி கேட்கின்றான், யாருக்காவது இதையெல்லாம் தேவைப்படுதா? இதை என்னால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும், உங்களுக்கு தேவை என்றால் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றான். அது மட்டும் கிடையாது கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாளில் இரவு முழுவதும் இபாதத் செய்து நாம் பெறுகின்றோம். அடுத்த நாள் நோன்பு வைப்போம், நோன்பு வைத்து விட்டு நோன்பாளிகளாக கேட்கும் பொழுது அதற்கு பலன் அதிகம் என்பதும் நமக்கு தெரியும். அடுத்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு குழப்பமா இருக்கும், எதுக்கு யாசின் ஓதுறீங்க, யாசின் ஓதுறதுல தேவையில்லையே, எதுக்கு யாசின் ஓதி, அது மூணு யாசின் ஓதி துவா செய்கின்றீர்கள், அப்படி எல்லாம் ஒரு கேள்விகள் வரும். நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், மூன்று யாசின் ஓதுகிறோம். ஃபர்ஸ்ட் யாசின் எதற்கு? தன்னுடைய ஆயிலை நீட்டி வைப்பதற்காக முதல் யாசின். இரண்டாவது தன்னுடைய ரிசுக்கில் பரக்கத்து வேண்டும் என்பதற்காக நீயத்து வைத்து இரண்டாவது யாசின். மூன்றாவது தன்னை பிடித்துள்ள பலா முசீபத்தை விட்டு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக மூன்றாவது யாசின். இப்படி யாசின் ஓதி அல்லாவிடம் துவா செய்கின்றோம். கண்ணியமிகுந்த அல்லாவின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய இதயம் என்று யாசினுக்கு சொல்லப்படுகிறது, குர்ஆனுடைய இதயம் என்று யாசினுக்கு சொல்லப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, யாசினை ஓதியவருக்கு கிட்டத்தட்ட 10 முறை குர்ஆனை ஓதிய நன்மை என்பதாக சில ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த சூரா, குர்ஆனுடைய இதயமாக இருக்கின்ற சூரா யாசின். அந்த யாசினை ஓதி அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது அதற்கு பலன் அதிகமாக தானே இருக்கும். ஏதோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எதுக்கு யாசின் ஓதி துவா செய்யற, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல போறது கிடையாது. அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருந்து, அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து ஓதி அதனை வசிலாவாக வைத்து நாம் துவா செய்கின்றோம். இது நிச்சயமாக கூடும் என்பதை நாம் புரிதல் வேண்டும். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பராத்துடைய இரவில் யாசின் ஓதி துவா செய்வது கூடும், நாம் செய்ய வேண்டும். முதலாவது யாசின் நம்மளுடைய ஆயுட்காலத்திற்காக, இரண்டாவது யாசின் நம்முடைய ரிசுக்குடைய அபிவிருத்திக்காக, மூன்றாவது யாசின் நம்மளுடைய ஆஃபியத்திற்காக ஓத வேண்டும். பிறகு இரவில் நீண்ட நேரம் விழித்திருந்து இபாதத்துகள் செய்து அல்லாவிடம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டு நாம் இன்று பிறந்த பாலகரை போல மாற வேண்டும். இரண்டாவது அல்லாவிடம் இருந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் கேட்டு பெற வேண்டும். அடுத்து நம்முடைய உடலில் ஏற்பட்டுள்ள சில நோய்களுக்கான நிவாரணத்தை அல்லாவிடம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக நோன்பாளியாக, அடுத்த நாள் நோன்பு பிடித்து நோன்பாளியாக அல்லாவிடம் அன்றாடி நமக்கு தேவையானதை பெற்றுக் கொள்ள வேண்டும். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல இரவு முழுவதும் இபாதத் செய்து பகலில் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்களே, அதை கடைபிடித்து ஒரு சாலிகான வாழ்க்கையை வாழக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் தந்தர் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.